பூம் ஸ்ரீம் தத்புருசாஜபத்மகே மக்கரதுண்டாயீமகை தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவருக்கு பாதிப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்களை பாதிப்பு வருவதற்கு முன்னாடியே அல்லது இந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்களுக்காக மற்றவங்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயே நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த ஒரு வழியும் இல்லையா அதற்கு ஜாதகம் பார்க்கணுமா கோயிலுக்கு போனால் தான் தெரியும் முடியுமா நாம தான் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கணுமா அல்லது பார்க்குற உறவுகளை எல்லாம் சந்தேகத்தோடு பார்க்கணுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலை அல்லது குலதெய்வத்த கோயிலுக்கு வருஷம் ஒரு முறை போகக்கூடிய அமைப்பு அல்லது குலதெய்வத்துடைய சாமியை அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை வந்து அணுதினமும் நினைத்து கொள்ளக்கூடிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை நட்டமில்லாமல் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த குல தெய்வமே யாராவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திரும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் அல்லது மறைமுகமாக மாந்திரீகம் ஒருவர் செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு வையுங்களேன் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பவராக மதிப்பவராக இருந்தாலும் சரி ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பவராக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துக்கக்கூடிய பக்குவம் உள்ளவராக இருந்தாலும் சரி அனைத்து பாக்கியவான்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரியான கெடுதலை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பஞ்சபூதங்கள் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்து மதத்தில் அந்த மதத்தில் இல்லை இன்னொரு மதத்தில் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது மத நம்பிக்கையை இல்லாதவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலை முன்னாடியே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்போடு தான் வளம் காலம் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நின்றுகிட்டு இருந்தாலும் நாம் நின்றுகிட்டு இருக்கிற பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும் அந்த வகையில் வந்து இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் மூலமாக எப்படி தெரியும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு குடும்பத்திற்கோ அல்லது தனி நபருக்கோ ஒருவர் வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவரோ அல்லது உறவு வகையிலையோ அல்லது வேறு வகையிலோ ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கெடுதல் வந்து அதிகபட்சமாக அது வீரியம் உங்களுக்கு தேவையில்லாத கெடுதல் கொடுப்பதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கரு வண்டு வரக்கூடிய பொதுவாகவே வீட்டில் வந்து இந்த குழவி வரும் இல்லையா அந்த வருது கருங் குழவி வந்தது அப்படின்னாலே அல்லது கரு வண்டு வந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக சதி அல்லது கெடுதல் அல்லது மாந்திரீகம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மிக மிக இலகுவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கருப்பு வண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூம்ல சுற்றிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே சுத்தை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நாலு சுவரில் வந்து ஏதாவது ஒரு பக்கமாக முட்டி மோதி கீழே விழுந்து செத்து போய்டும் இது நீ கவனித்து பார்க்கும்பொழுது தெரியும் அந்த மாதிரி இந்த கருப்பு வண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் உங்களுடைய வீட்டில் வந்து வவ்வால் என்று சொல்லக்கூடிய அந்த வவ்வால் இருக்கும் இல்லையா இந்த வவ்வால் வந்து பொருட்காட்சியில் இருக்கலாம் இல்லை வேறு வகையான இடத்துல இருந்துகிட்டு இருக்கலாம் ஒருவருடைய வீட்டில் வவ்வால் கூடு கட்டுதுனாலோ அல்லது வவ்வால் வந்தது அப்படின்னாலோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கெடுதல் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு மறைமுகமான ஆபத்து இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஜாதக ரீதியாக கெடுதல் அப்படிங்கிறத விட மறைமுகமாக மாந்திரீக ரீதியாக உங்களுக்கு கெடுதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே வவ்வால் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத விட அந்த வவ்வால் உங்களுடைய வீட்டில் கூடு கட்டுச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அந்த சதியால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கப்பறம் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த கருவண்டு வந்ததுனாலோ அல்லது வவ்வால் வந்ததுனாலோ வௌவால் வந்து வீட்டில் கூடு கட்டுதுனாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்ருக்கலாம் குறிப்பாக சாதாரணமாக நடந்து போகும் பொழுது கழுதை என்று சொல்லக்கூடிய சில வீடுகளை சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் பார் யோகம் வரும்னு ரெண்டு கழுதையை போட்டால் பிடிச்சி மாட்டிருப்பாங்க அதையும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதாவது கடவுளை நம்புறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் அல்லது கடவுளை நம்புறதுக்கு நம்ம வந்து வந்து இஷ்டமில்லாமல் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் கழுதையை நம்பணும் கடவுளை நம்பாட்டை கூட கழுதையை நம்புவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கடந்த காலத்தில் இருந்துகிட்டு இருந்தது அதை கூட செய்தித்தாளில் நான் கட்டம் போட்டு திட்டமாக சொல்லியிருந்தேன் அந்த வகையில் வந்து அந்த மாதிரி கழுதைகளை கூட நொண்டி கழுதையை நீங்கள் பார்க்கக்கூடிய கால் உடைந்த கழுதையை உங்களுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறைமுகமாக பெரிய கெடுதல் நடந்துகிட்டு இருக்குது அந்த கெடுதல் மூலமாக நீங்கள் ஆழமாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே சமயம் அண்டங்காக்கா என்று சொல்லக்கூடிய காகம் வந்து உங்களுடைய வீட்டில் அடிக்கடி கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலோ அல்லது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு இந்த மாதிரியான அண்டங்காக்கா வந்து கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாலோ அல்லது அஷ்டமி திதியில் வந்து இந்த மாதிரியான அண்டங்காக்கா கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அண்டத்தில் ஏதோ தேவையில்லாத ஒரு கெடுதல் அல்லது மறைமுகமான கெடுதல் அல்லது மறைமுகமாக மாந்திரிகம் செய்ய செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் அதாவது உங்களுக்கு கெடுதல் வருது அப்படின்னாலே மறைமுகமாக இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்குது பஞ்சபூதங்கள் மூலமாக கெடுதல் மட்டுமல்லங்க நல்லது கூட நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு எப்போ வருது எந்த வயசில் வருது இல்லை நமக்கு அதிர்ஷ்டம் உண்மையாலுமே இருக்குதா நாமளும் நல்லா இருக்க முடியுமா அதாவது செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறத விட உடம்புக்கு கிடைக்கிற சேமம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இருக்குதா அப்படி இருந்தால் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்த நிகழ்ச்சியில் அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் எந்த வயசில் வரும் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரிவாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்